ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறதோட நானே காட்டிடுறேன். 100 ஃப்ரேம் விட்டு. ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நானே காட்டிடுறேன் RX100. அதுக்குள்ள நாய் குழச்சிச்சு. Asnapoti chamo konda alviski chamona thali atakna potomi abe sakova bishe mona thali anina nani nina o tani nani nani na o anina nani nina o tani nani nani na o psych. That's the wrong number. So இந்த வண்டி பத்தி எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்னா ரோட்ல ஃபாஸ்டா முறிட்டு போவாங்க. விண்டேஜ் பைக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தவிர வேற என்ன இந்த வண்டியை பற்றி சும்மாறா. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சுசுக்கி தான் ரூல் பண்ணிருந்துச்சு 1970 அதாவது 1980-86 அந்த டைமில். வந்து யமஹா வந்து இந்த மார்க்கெட்டை வந்து உடைக்கணும். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு RX100 லான்ச் பண்ணாங்க அந்த சீரீஸ் 100 CC சீரீஸில். ஸோ இது அந்த மீண்டும் டைம்ல வந்து ரொம்பவே பெரிய எப்படி சொல்றது, இப்ப எப்படி R15 இருக்கோ அப்ப அந்த டைம் லைன்ல வந்து RX100 ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்க நிக்க வச்சு பேசினா ரொம்ப போர் அடிக்கும். சோ நான் ஓடிட்டே கொஞ்சம் சொல்றேன். ஓகே, சோ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நியூட்ரல் இருக்கான்னு பாத்துக்கணும். நியூட்ரல் இல்ல, நியூட்ரல் ஆயிடுச்சு, நியூட்ரல் ஆயிடுச்சு. ஒன் மாமே, ஸோ பைக்கில் ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே ஒரு ஃபீல், என்ன ஃபீல்னா வண்டி விட்ட உடனே பறக்குதுங்க. ஊ ஏதோ பக்கு பக்குன்னு பின்னாடி அடிக்குது. இவன் வண்டியில் என்ன பிரச்சனைனா இன்னும் அவன் ஆக்சிலேட்டர் வந்து சரி பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு லாக்லேயே இருக்குது வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது க்ரூஸ் கண்ட்ரோல், அது இப்படி சொல்லி தான் சமாளிக்கணும். நான் பைக்குக்கு வந்து நிறையா செலவு பண்ணியிருக்கான். ஸோ பைக் வாங்குறதுக்கு 50,000, அப்புறம் பைக் ரெடி பண்ணுறதுக்கு 65,000, ஆக மொத்தம் 110,000. எனக்கு மேக்ஸ் வராது. பைக் பழம் படம் ஆரக்ஸ்னா நடா, சும்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். நான் சொல்லாமே தெரிஞ்சிருக்கோம் வண்டி அசால்ட்டாக 80 கிட்ட 70 வந்துருச்சு, 70-75. இப்படியே போனோன்னா அந்த வேகனாக இருக்காது, கடையில் தான் இருப்போம். ப்ரோ சரியான பவர் ப்ரோ. இப்போ புரியுது அந்த டைமில் ஏன் இந்த வண்டி எல்லாரும் விருப்பப்பட்டு வாங்கினாங்கன்னு. செம பவர் டெலிவரி, அதுவும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பவர் வந்து ரொம்பவே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சீரியஸாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐட்டம் முடுக்கினாலே வண்டி வீலி ஆகுது. ஸோ 0-100 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரோடு இன்னும் காலியானதுக்கப்புறமா. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான் சொல்லிடுறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 11 ஏதோ ஒரு பாயிண்ட் வரும், மறந்து போயிடுச்சு எனக்கு மேக்ஸ் வராது. 11 horsepower தருதுன்னு வச்சுக்கோங்களேன், 11 horsepower தருது. அந்த டைமில் வந்து இந்த horsepowerக்கு ஒரு 100 CC பைக் 11 horsepower தருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஓப்பன் ஓடிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டி பார்க்காத ஆளே கிடையாது. ஏன்னா அந்த பைக்கோட சவுண்ட் அப்படி ரொம்பவே லவுடாக இருக்கும். இப்போ நான் ஹெல்மெட் போட்டு உள்ளே மைக் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க நாய்ஸ் இவ்வளோ கேட்குது. ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், பட் இந்த சவுண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லை, RX-னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். உண்மையாக தான் நாய்ஸான சவுண்டு தான். ஏன்னா 2-stroke இன்ஜின் பார்த்தீங்களா அந்த டைமில். ஸோ எல்லாமே ரோடு ரஷ்ஷாக தான் இருக்குது. 0-100 போக முடியுமான்னு தெரியல இந்த ரோட்டில். ஸோ போக முடிஞ்சா போய் காட்டுறேன். ஸோ RX100 ஹேட்டர்ஸும் இருக்காங்க நிறையா பேர். இந்த பைக் வந்து நீங்கள் வந்து எதனால் ஹேட் பண்ணீங்கன்னா ஓவர் ஹைப்டாக பேசுவாங்க இந்த பைக்கை பற்றி. RX கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு இல்லை, பட் பைக் வந்து அந்த ஒரு விண்டேஜ் பைக்கு, இப்போ வரைக்குமே ஒரு பவரான வண்டி தான். அவங்க அந்த டைமில் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான். இந்த பைக் உண்மையிலே பவர்ஃபுல்லான பைக்கு, ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப தான் தாட்டல் கொடுத்தீங்கன்னா. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கினான் ப்ரோ. ஓகே, ஆமாம் ப்ரோ, வீட்டில் சண்டை போட்டால் 50,000 வாங்கி வண்டியை வாங்கினான். சரி அதோட விட்டுருவான்னு வீட்டில் பார்த்துருப்பாங்க, அதோடு உள்ள பையன் 65,000 வேணும் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு அது கொண்டிருந்தான். இந்த பைக் வந்து உண்மையிலே ஒர்த்தா இந்த இந்த இயர்லையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்யூட்டேஷனுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது ஒர்த்த கிடையாது தான். இந்த 90s kids இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்போ நம்ம எப்படி R15 FR ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு புதுசாக ரோட்டில் பார்க்குறோமோ, அந்த இந்த வா இந்த வண்டி புதுசாக வந்திருக்கடா அப்படின்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி அவங்க அந்த டைமில் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு கனவு வண்டி, எப்படியாவது வாங்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அம்பாசிடர் கார் வாங்கணும்னு இப்போ கூட ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை, இந்த வண்டி நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு. அவங்களோட எய்ம் என்னவாக இருக்கும்னா வேலைக்கு போயிட்டு கண்டிப்பாக வாங்கணும் தான் இருக்கும். அப்படி வாங்குறதுதான் கரெக்டு, வேலைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கினாதான் அதை பார்த்துக்கிறதுக்கான காசு வந்து நீங்கள் செலவு பண்ண முடியும். வீட்டில் இருந்து கேட்க முடியாமல் கேட்காம வீட்டில் கேட்டிங்கன்னா செருப்படி விடும்.
நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது இப்போ, நம்ம கையை எடுத்துட்டோம் பட் அது பாட்டு போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டம்மி பிளாஸ்டிக்கை மாட்டி வச்சுருவேன். சரி, எவ்வளோ தூரம் போதுன்னு பார்க்கலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு அப்படி வச்சுருங்க கையை, அது பாட்டுக்கு போயிடும். ஸ்பீடு கம்மி பண்ணால் அப்படி கம்மி பண்ணிக்கும், ஃபுல்லாக கம்பெனிங்னா ஆஃப் ஆகிடும். இதில் ஒரு சோகமான விஷயம் நான் இன்னும் கூட சாப்பிடவே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக குடிக்குது வண்டி, 20-25 தான். ஸோ நான் எதில் விட்டேன், 90s கிட்ஸோட கனவு வண்டி. காரணம் வந்து மூவிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இவங்க இந்த வண்டியை பார்த்துருப்பாங்க. முக்கால்வாசி ஹீரோஸ் வந்து இந்த வண்டியை தான் இடத்துல ஓட்டியிருப்பாங்க. தனுஷ் அதாவது 3 இப்போ வந்துச்சோ, சரி அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். போடுவீங்க போஸ்ட்லாம், அந்த பிரியர்களுக்காகவே நான் ஒரு வாட்டி வண்டி ஆன் பண்ணி காட்டிடுறேன். நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடுவோம், உங்களுக்கு அது கேட்கும் நினைக்கிறேன். நல்லா அப்படியே எல்லாம் எஸ்ஜே சூரிய மாதிரி போயிடுவாங்க. டேன் 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 டே டடே, எல்லாரும் இல்லை ஆர்எக்ஸ் லவர்ஸ்லாம். லாஸ்ட்டாக ஒரே ரொட்டி. ஸோ ஓட்டி முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு விண்டேஜ் பைக்கு, அந்த டைமில் வந்து சீரியஸாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பவரான வண்டி. இவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கான், வேலண்டினோ ரோசி. ரோசி எது எதெல்லாம் இழுத்து இழுத்து போகிறானுங்க பாருங்கள். ரோசி பி லைக் எனக்கு எந்த சம்மந்தம் வந்துட்டான்டா. கரெக்டாக வந்துடுவான் பேசும்போது. ஓ ஓ ஓன்னு இவ்வளோ நேரம் குலைக்காமல் இருந்தான், கரெக்டாக பேசும்போது வந்துட்டான் என் குரலை கேட்டு. டேய் நிறுத்துறா, இந்த இடம் ஏன் இப்படி கேவலமாக இருக்குது நீங்கள் கேட்கலாம். அது இந்த இடத்த வந்து இந்த இது வரைக்கும் பிளாஸ்டிக் மாதிரி அட்டாச் பண்ண மாதிரி காட்டுறதுக்காக இது வரைக்கும் தேய்ச்சி எடுக்கணுமா இந்த பெயிண்ட்டை. இன்னும் வயரிங் எதுவுமே பேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்கல, ஸோ ஹார்ன்லேருந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆக்சிலேட்டர் நான் சொன்ன மாதிரி நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் வரதும் இவன் இவன் மாற்றலை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு வயர் வருமே எக்ஸ்ட்ராவாக, அது வந்து ஏதோ ஒரு ஆக்சிலேட்டர் சொல்லுவாங்களே சம்திங் வரும். ஆனால் அதுனா இவ்வளோ தான் ஆக்சிலேட்டர் இருக்கும், இதுக்குள்ளேயே ஃபுல் ஆக்சில் ஃபுல் அவுட்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுனா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. குயிக் ஆக்சிலேட்டர் ஏதோ ஒரு ஆக்சிலேட்டர் வரும், பட் அது எனக்கு தெரியல இப்போதைக்கு. அப்புறம் இந்த பைக்கோட ஒரிஜினல் ஹேண்டில் பார் வந்து இது கிடையாது. ஒரிஜினல் ஹேண்டில் பார் வந்து இன்னும் இப்படி இருக்குன்னா இந்த இந்த பெண்டு வந்து இன்னும் இப்படி ஒடுக்கமாக வரும், இதுக்கு நேராக வரும். ஆனால் இப்படி மாற்றிருக்கான். வேற அதோட சாவி வேற அவ்வளோதான். சப்போஸ் இந்த பைக்கை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி நான் வாங்கி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, காசு இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணலாம் தாராளமாக, பிரச்சனையே கிடையாது. காசு இல்லாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, பொறுமையாக கடைக்கு போய் வாங்கிக்கலாம். வேலை வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. குட் பை. Subscribe Panuga, like Panuga. Share Panuga, like, subscribe.